ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 4 ப்ளஸ் விஏஓ. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் வேகமாக போவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 70 நாளைக்கு வந்து பிளான் ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம். ஸோ இந்த 70 நாள் வந்து எப்படி படிக்க போகிறோன்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எக்ஸாமுக்கு இன்னும் 70 நாள் தான் இருக்குது. எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11/2/2018. சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து 10 மணி நேரம் படிக்கணும். அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, சுத்தமாக படிக்கிறவங்க மட்டுமே 10 மணி நேரம் டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? வேலைக்கு போகிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரமாவது படிக்கணும். சரிங்களா? அப்போ தான் இந்த 10 மணி நேரம் படிக்கிறவங்க கூட நீங்கள் காம்படிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே உங்களால் வந்து 10 மணி நேரம் அமைதியாக உட்காந்து படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களே இன்க்ரீஸ் பண்ணணும், டைம் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ 2 மாதம், அதாவது 64 லட்சம் நீங்கள் வந்து டெய்லியும் 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியே தீரணும். சரிங்களா? ஏன்னா கட் ஆஃப் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், 180+ கட் ஆஃப், அதாவது 180+ க்வெஷ்சன்ஸ். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழ் பை ஜென்ரல் இங்கிலீஷ். சரிங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா 100 க்வெஷ்சன்ஸ், மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 180. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸை என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்காதீங்க, எத்தனை க்வெஷ்சன்ஸ் நம்ம கரெக்டாக எழுத போகிறோங்கிறது முக்கியம். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லா க்வெஷ்சனும் அட்டன் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாததுனால எல்லாருமே வந்து 100 க்வெஷ்சன் கம்பல்சரி அட்டன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் வந்து க்வெஷ்சன்ஸை தான் மைண்டில் வச்சுக்கணும், எத்தனை க்வெஷ்சன்ஸ் கரெக்டாக எழுதுணுங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கு ஃபுல்லாக முடிக்கணும். அதாவது 6லேருந்து 12வது வரைக்கும் இருக்க சமச்சீர் கல்வி புக்ஸை நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸை கவர் பண்ணால் ஓகே. சரிங்களா? இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணால், அதாவது சிலபஸ் படி இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணால் ஓகே. ஆனால் ஜென்ரல் தமிழில் ஜென்ரல் இங்கிலீஷ்லேயோ புக்கு ஃபுல்லாக படிங்க. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் என்னென்ன க்வெஷ்சன்ஸ்லாம் புக்கில் இருக்கோ எல்லா க்வெஷ்சன்ஸும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சிலது நான் இப்போ சொல்கிறேன். பாடல் வரிகள், திருக்குறளுடைய எண்ணிக்கை, செயல்பாடு, அப்புறம் வந்து கதைகள், துணைப்பாடத்துடைய ஆசிரியர் பெயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதனுடைய டெமோன் காமிச்சிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, வைத்தறி கூட வையாதே, இந்த வைய முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இங்கே பார்த்தீங்கன்னா, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன்கடம் நனையாதே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா செய்யுளுடைய வரி இருக்குது. அதாவது டாப்பில் 2 வரி, பாட்டமில் 2 வரி. சரிங்களா? இப்படி தான் படிக்கணும், இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. உள்ளேருந்தும் கேட்கலாம். அதாவது பாம்பினை பற்றின்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தையை மட்டும் கூட கேட்டுட்டு க்வெஷ்சன்ஸ் வந்து இந்த வரி வந்து எந்த பாடலில் இருக்குதுன்னு கேட்கலாம், அல்லது இந்த வரியை இயற்றிய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது ஒரு பாடலில் படிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். சரிங்களா? உள்ளே இருக்கிற எல்லா அர்த்தத்தையும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுடைய எண்ணிக்கை. சரிங்களா? திருக்குறளை வந்து நடுநடுவில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 923, 999, 1013 சொல்லிட்டு திருக்குறளுடைய எண்ணிக்கையும் இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, கேட்குறது உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செயல்பாடு, அதாவது ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதிப்பு கல்வின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேம்சந்த் இந்தி மொழியில் புகழ்பெற்ற ஓர் எழுத்தாளர். இது பார்த்தீங்கன்னா உரைநடையிலும் இல்லை, செயலிலும் இல்லை. சரிங்களா? இது வந்து பின்னாடி இருக்கிற ஒரு மதிப்பு கல்வி. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது, இதில் தான் க்வெஷ்சன்ஸ் வரும். சரிங்களா? பிரேம்சந்த்ன்றவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தி மொழியில் ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். ஸோ க்வெஷ்சன்ஸ் அவங்க எப்படி வேணால் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சுக்கணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வரையாடுகள், எங்களை தமிழக ராஜாங்கத்தின் தேசிய மிருகங்கள் என சகல ஜனங்களும் அழைக்கிறார்கள். நாங்கள் உதகையில் பெருமளவில் ஜீவித்து வருகிறோம். ஸோ இந்த க்வெஸ்சனை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுலேயும் வந்து 2-3 க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். வரையாடுகள், தமிழகத்தின் ராஜாங்கம், தேசிய மிருகங்கள்னு சொல்கிறாங்க, அது மட்டும் பார்த்திங்கன்னா உதகை, உதகையில் இவங்க வந்து பெருமலையில் ஜீவித்து வருகிறார்கள். ஸோ இந்தமாரி வந்து 2-3 க்வெஷ்சன்ஸ் இதுலேருந்து கேட்கலாம். இது பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள். சரிங்களா? இங்கேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப நிறைய க்வெஷ்சன்ஸ் மிஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் நுண்ணறிவாக கேட்பாங்க க்வெஷ்சன்ஸ், இதெல்லாம் தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? உள்ள செய்யுளையும் உரைநடையும் படிச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள ஊரில் தங்கியிருந்தார். விவேகானந்தர் எங்கே தங்கியிருந்தார்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. ஸோ இந்தமாரி செயல்பாடுகள்லேருந்து க்வெஷ்சன்ஸ் வந்து நிறைய வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும், இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் புக்கை வந்து ஃபுல்லாக படிங்க.
சரிங்களா. ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஃபுல்லாக படிக்கணும், அதுவும் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் நீங்கள் வந்து லைன் பண்ணி ஃபுல்லாக படிக்கணும் சரிங்களா. ஈச் அண்ட் எவ்ரி லைன், ஒரு லைன் கூட நீங்கள் விடாமல் எல்லா லைனையும் வந்து ஃபுல்லாக கொஷின்ஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எப்படி இப்படிலாம் கொஷின் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பண்ணணும் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கதைகள் பார்த்தாச்சு. துணைப்பாடம், துணைப்பாடத்தில் வந்து எப்படின்னா துணைப்பாடத்துடைய கதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் வந்து ஆசிரியர் பெயரை மறக்காமல் படிச்சுக்கோங்க சரிங்களா. துணைப்பாடத்துடைய கதை உள்ளே வந்து படிக்க தேவையில்ல சரிங்களா. ஆசிரியர் பெயர் முக்கியமாக படிச்சுக்கோங்க. எல்லா துணைப்பாடத்துக்கும் ஆசிரியர் நேம் இருக்காது, ஒரு சில இதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதை மக்க பண்ணிக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங், அதாவது டெய்லியும் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு தயவு செஞ்சு எழுதிக்கோங்க. 6 மணிலாம் 5 மணி எப்போ வேணால் உங்கள் டைமில் எழுதிக்கோங்க. டெய்லியும் வந்து தமிழ் மட்டுமே வந்து படிக்கிறோம், இங்கிலீஷ் மட்டுமே படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு பிளான் போடாதீங்க சரிங்களா. அது ரொம்ப தவறானது. காலையில் தமிழ் படிங்க, மதியம் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் படிங்க, அப்படி இல்லையா காலையில் ஜென்ரல் ஸ்டடிஸ் படிங்க, அப்படிலாம் மதியம் தமிழ் படிங்க. உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதை படிங்க. காலையில் ஒரு 5 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 5 ஹவர்ஸ் சரிங்களா, அப்படி படிங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஏன்னா விடிய காலையில் நீங்கள் எழிஞ்சிக்கும் போது உங்கள் பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் தான். அது தொடங்கின பிறகு நீங்கள் தமிழோ இல்லை வந்து ஜென்ரல் ஸ்டடிஸோ எது படித்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. பிரெயினை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்டிடியூட் டெய்லியும் காலையில் வந்து 1 ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. இது இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரல் ஸ்டடிஸில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் கவர் பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோஸ் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் சரிங்களா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இந்தியன் பாலிட்டி, நேஷனல் மூமெண்ட்ஸ் சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து நோட்ஸ் எடுங்க சரிங்களா. தமிழுக்கு நோட்ஸ் எடுத்து இல்லை சார்ட்டில் ஏதாச்சும் ஒட்டியோ அது பண்ணுங்கள். ஆனால் ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு தயவு செஞ்சு நோட்ஸ் எடுக்காதீங்க சரிங்களா. நோட்ஸ் எடுக்கிற நேரம் வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிடும். ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு வந்து நோட்ஸ் எடுக்காதீங்க. புக்கில் எப்படி இருக்கோ அதேமாதிரி அண்டர்லைன் பண்ணியே படிங்க சரிங்களா. ஒரு சிலருக்கு நோட்ஸ் எதாவது நல்லா படிப்பீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் சரிங்களா. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் சரிங்களா. அதாவது ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதாவது 2014-2016 எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் குரூப் 4 ப்ளஸ் விஏஓ 2018 எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2014 15 கொஷின், 2016 16 கொஷின், இந்த வாட்டி வந்து 14-18 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. எக்கனாமிக்ஸ் தான் நிறைய பேர் படிக்க மாட்டீங்க சரிங்களா. எக்கனாமிக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான், இந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக கேட்பாங்க, இதில் தான் அதிகமாக படிக்கணும் சொல்லிட்டு அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற முதல் தவறு அதுதான். எந்த ஒரு டாப்பரும் வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் தான் கொடுக்கணும். எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா 8 கொஷின், 2014 6 கொஷின், ஸோ எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 8-10 கொஷின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பாட்னியில் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ், இல்லை 2014 2 கொஷின்ஸ், 2-4 கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸ்கீம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்திருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி அதிக கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. மினிமம் 15 கொஷின்ஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸில். தமிழ் இங்கிலீஷில் 100 கொஷின்ஸ் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடிஸில் 95 கொஷின்ஸ் வந்து புக்குலேருந்து வரும், அது புக்குலன்னா ப்ளஸ் 2 வரைக்கும் நீங்கள் படிக்கணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் வந்து கிராப் கொஷின்ஸ் சொல்லுவாங்க, அதாவது எங்கேருந்து கேட்பாங்கன்னு சரி தெரியாது. அந்த கொஷினை பற்றி நீங்கள் கவலையப்படுத்தாவில்ல, அந்த கஷ்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் சரிங்களா. அந்த கொஷின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க தெரியாதும் போது அது எல்லாருக்குமே ஒரே கஷ்டம் தான் சரிங்களா. ஒரு டம்மி கொஷின் இருக்கும், அது ஏன்னு தெரியல, அது மேபி ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸில் 90 கொஷின் கண்டிப்பாக வந்து நம்மளால் அடிக்க முடியும், அதாவது 90 கொஷின் கண்டிப்பாக கரெக்டாக எழுத முடியும். தமிழில் பார்த்தீங்கன்னா 95+ கண்டிப்பாக போடணும் சரிங்களா. ஸோ 185 கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக அடித்தோன்னா ஜாப் கன்ஃபார்ம் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சரிங்களா. தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸு மார்க் பண்ணுங்கள், அதேமாரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மார்க் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்ட் 1 தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூடை பற்றி பார்க்கணும் சரிங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்து வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சில யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் சொல்லப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.